மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இளவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. சொல்வே.
என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை மறவாத நேசருக்கு என் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் அடிபணியை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடுவோமா? நம் எல்லாரும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த மாலை நேரத்தில் என் ஆத்துமா என் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. ப்ரைஸ் அல்லாஹ். என் ஆத்துமா என் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. ப்ரைஸ் அல்லாஹ். அல்லேலூயா. உம்முடைய கிரியை காணும்படியாக, உம்முடைய வல்லமையின் மகத்துவத்தை நான் காணும்படியாக, ஆண்டவரே என் ஆத்துமா இந்த மாலை நேரத்தில் உம்மை நோக்கி வாஞ்சிக்கிறது. ஆண்டவரே சொல்லுவா. ஆமென். Sings my soul, my Savior God to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God. இந்த
ஆராதனை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய சுகத்தின் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். தேவனுடைய மகிமை இந்த நேரத்தில் ஒவ்வொரு இல்லங்களிலும் வீடுகளிலும் ஆண்டவருடைய மகிமை இறங்கட்டும். அன்பின் தெய்வமே, உம்மை ஆராதித்த பிள்ளைகளை பாடின பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரத்துக்குள் நீ ஒவ்வொருவரையும் மூடி மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலும் வந்திருக்கிற உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ப்ரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென். ப்ரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த மாலை நேரத்திலும் நம்ம திலே ஜாய் டிவி அவர்கள் வந்திருப்பது குறித்து மிகவும் சந்தோஷம். தேவன் இந்த டெலிகாஸ்ட் ஊழியத்தை இன்னும் வல்லமையாக எடுத்து தேவன் பயன்படுத்தும்படி உங்கள் தனி ஜபங்களிலே நீங்கள் ஜபித்து கொள்ளும்படி கேட்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் தேவன் கொடுப்பாராக. ப்ரைஸ் தி லார்ட், ஆமென். காலையில் தேவன் நம்மோடு பேசினார். ப்ரைஸ் தி லார்ட், நான் கர்த்தர். ப்ரைஸ் தி லார்ட், எனக்காக காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கமடைவதில்லை என்பதை நீ அறிந்து கொள்வாய் என்று சொல்லி அந்த காத்திருப்பை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசினார். இந்த மாலை நேரத்திலும் காலையிலே வாசித்த சங்கீதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசித்து ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை மறுபடியுமாக ஒப்பு கொடுப்போமாக. சங்கீதம் 94 சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரி கட்டுகிற தேவனே பிரகாசியும். ஓ லார்ட், த காட் ஹூ அவெஞ்சஸ் ஷைன் ஃபோர்த், பிரகாசியும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு ஒரு வார்த்தையை வலியுறுத்துகிறார். ப்ரைஸ் தி லார்ட், ஷைன் ஃபோர்த். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என் மேல் பிரகாசமா இருக்கும் சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுங்க, ஆமே. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய பிரகாசம் என் மேல் இருப்பதாக சொல்லுங்களேன். உம்முடைய பிரகாசம் என் மேல் இருப்பதாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இந்த மாலை நேரத்திலும் கூட ஆண்டவரே, என்மேல் நீர் பிரகாசியம் என்று சொன்னால் நம்மை பிரகாசிக்க செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. வேதத்தில் 2 இடத்துல மாத்திரம் பிரகாசியம் என்று சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக்கான அந்த வார்த்தை சொல்லப்பட்டுகிறது. இந்த வசனத்திலும் சங்கீதம் 80 சங்கீதம் 1 வசனத்திலும் இந்த 2 வசனங்களிலே பிரகாசியம் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் பிரகாசிக்கும் பொழுது நீதியை சரி கட்டுகிற தேவனாக இருக்கிறார். 2 சூழ்நிலையில் தேவன் நீதியை தம்முடைய பிள்ளைகளுக்கு சரி கட்ட அவர் தன்னை விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். 1, துன்மார்க்கருக்கு தேவன் நீதியை சரி கட்டுகிறார். ப்ரைஸ் தி லார்ட். 2, நீதிமானை சிட்சித்து தம்முடைய பிள்ளைகளுடைய அந்த கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது அவர்களை தப்புவிக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். இந்த 2 நீதியின் சரி கட்டுதலுக்கு, ப்ரைஸ் தி லார்ட், நீதியின் சரி கட்டுகிறதற்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்க முடியும். துன்மார்க்கனுக்கு தேவன் நீதியை எப்படி சரி கட்டுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 23 வசனத்தை வாசிங்க. அவர்களுடைய அக்கிரமத்தை அவர் மேல் திருப்பி, அவருடைய பொல்லாப்பு நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரே அவர்களை சங்கரிப்பார். ப்ரைஸ் தி லார்ட், ஆமென். God will destroy them. தேவன் அவர்களை சங்கரிப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஆமேன். ஒரு வார்த்தையில் அடங்கிடுச்சு, சங்கரிப்பார் என்று சொல்லி. ஆனால் இந்த துன்மார்க்கன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவோ பொல்லாங்கான காரியத்தை செய்கிறான். நம்ம நினைப்போம், இந்த உலகத்தில் துன்மார்க்கன் இப்படி இருக்கிறானே,
நமக்கோ இவ்வளோ நொறுக்கப்படுகிறோம், உடைக்கப்படுகிறோம், பல பிரச்சனைகளுக்குள்ளே கடந்து போகிறோம். ஆனால் துன்மார்க்கன் மாத்திரம் எப்பொழுதும் நல்ல செழியும் செழிப்பாக சீருமாக இருக்கிறானே. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களை அவன் செய்யும் பொழுது அவனுக்கு ஒன்றுமே வரவில்லை என்று சொல்லி சில நேரங்களிலே நாம் நினைப்பதுண்டு. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கருக்கு தேவன் நீதியை சரி கட்டும் பொழுது அவர்களை தேவன் சங்கரிப்பார். அல்லேலூயா. ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீதியை சரி கட்டும் பொழுது அவர்களை சங்கரிக்க மாட்டார். அவர்கள் கால்கள் சறுக்கிறது என்று சொல்லும் பொழுது தம்முடைய பிள்ளைகளை நிலைநிறுத்த தேவனாக இருக்கிறார். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். இந்த துன்மார்க்கர் செய்கிற காரியம் என்ன? இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். 94 சங்கீதத்தில் 2 வசனத்திலிருந்து 11 வசனங்கள் வரை அந்த இடத்துல வாசிக்க வேண்டாம். அந்த இடத்துல பார்க்கும்பொழுது அவர்களுடைய நிலைமை என்ன? அவர்கள் பெருமைக்காரர்களாக இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். துன்மார்க்கர் எப்படி இருக்கிறாங்க? பெருமைக்காரர்களாக. நம்முடைய பார்வைக்கு ஆண்டவரே, இந்த துன்மார்க்கர் இவ்வளோ பெருமையாக இருக்கிறானே, இவ்வளோ புகழ்ந்து ஒரு நிலைமையில் போகிறானே அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்பது உண்டு. ஆனாலும் தேவ சமூகத்தில் நாம் பொறுமை உள்ளவர்களாக இருப்போமாக. ஆமேன். கடினமான வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள், வாயாடியாக இருப்பாங்க வசனத்தில் சொல்லப்படுகிறது. ஆமேன். 4 வசனம், எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் யாவரும் வாயாடி கடினமாய் பேசி பெருமை பாராட்டுவார்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த துன்மார்க்கன் வாயாடியாக இருப்பாங்க அல்லது என்னவா இருப்பாங்க? கடினமான வார்த்தை. அவர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய உள்ளத்தை தைக்கிறதா இருக்கும் அல்லது வேதனைப்படுத்தக்கூடியதா இருக்கும். அந்த நேரங்களெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் பொறுமை உள்ளவர்களாய் ஸ்தோத்திரிக்கும்படி நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். இந்த துன்மார்க்கன் செய்கிற அடுத்த காரியம், கர்த்தருடைய பிள்ளைகளை ஒடுக்குகிறான், நொறுக்குகிறான். ஓ ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆமேன். கர்த்தாவே, உமது ஜனத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்களே. பிரைஸ் தி லார்ட். யார்? துன்மார்க்கன். பிரைஸ் தி லார்ட். அது மட்டுமா? இந்த துன்மார்க்கன் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் பிரதேசிகளையும் கொலை செய்ய வகை தேடுகிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த துன்மார்க்கனுக்கு ஆண்டவரே நீர் நீதியை சரி கட்டும் பொழுது அவைகள் சங்கரிப்பாய் மாறும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த துன்மார்க்கனை குறித்து இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார், அவர்கள் மிருக குணம் உள்ளவர்கள். பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் நம்ம நினைப்போம், என்ன இப்படி ஒரு குணமுடையவராக இருக்கிறாங்களே, மனுஷ தன்மையே இல்லையே என்று சொல்லி சில சமயங்களில் நாம் நினைப்பது உண்டு. ஆமேன். இந்த துன்மார்க்கன் மிருக குணம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவருடைய நீதி சரி கட்டும் பொழுது அவர்கள் சங்கரிக்கப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரம் இல்லை, அவர்கள் எப்படி இருப்பாருன்னா மூடராக இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். அவர்கள் சுத்த முட்டால், அவ்வளோதான். தே ஆர் ஃபூலிஷ். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இவையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் பொறுமை உள்ளவராக இருப்பது போல் தான் தோன்றும். பிரைஸ் தி லார்ட். என்ன ஆண்டவர் வாய மூடிட்டு சும்மா இருக்கிறாரே என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கேட்போம், ஆண்டவரே உமக்கு கண் இல்லையா, காது இல்லையா, கை இல்லையா, இவ்வளோ நான் வேதனைப்படுறேனே அப்படின்னு சொல்லி நாம் புலம்போது உண்டு. இங்கேயும் அதை தான் கேட்கிறார்கள் ஜனங்கள். காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ. இப்படிப்பட்ட போராட்டத்தின் மத்தியிலே தம்முடைய பிள்ளைகள் நீதிமான்கள் கடந்து போகிறார்களே. ஆனால் துன்மார்க்கனோ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தம்முடைய பிள்ளைகளை நொறுக்குகிறார்களே என்று சொல்லி அங்கே வேதனைப்படும் காரியத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். தேவன் சும்மா இருப்பது போல் தான் தோன்றும், ஆனால் கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். ஆமேன். எப்படி கிரியை செய்வார்? பிரைஸ்லா. நீதியின் சரி கட்டுதலை, தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பின துன்மார்க்கனை சங்கரித்து போட அவர் மகிமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன். அன்றைய துன்மார்க்கருடைய வேதனையிலிருந்து எப்பொழுது எனக்கு விடியல் வரும் என்று சொல்லி பல நேரத்தில் தேவ பிள்ளைகள் காத்திருப்பது உண்டு. அப்படிதானே? ஆமேன். அன்றைய இந்த துன்மார்க்கருடைய கைக்கு எப்போ நான் தப்பு வைப்பேன்? எப்போ இந்த போராட்டத்திலிருந்து நித்தமும் ஆண்டவரே சவுல், ஆண்டவரே தாவீதுக்கு வேதனை கொடுத்தது போல எங்கள் வாழ்க்கையில பல போராட்டங்கள் பிரச்சனைகள் துன்மார்க்கன் கொடுத்து கொண்டே இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்த பொழுது பார்வோன் அவர்களை ஒடுக்க நினைத்த பொழுதெல்லாம் தேவன் தம்முடைய பிள்ளைகளை விடுதலை பண்ண நினைத்தார். அப்படி விடுதலை பண்ணி தேவனை ஆராதிக்கும்படி மோசேயும் ஆண்டவருடைய பிள்ளை ஆரோனும் போய் பார்வனிடத்தில் கேட்கும் பொழுது அவனுடைய இருதயம் ஒவ்வொரு முறையும் கடினப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு வாதையாய் கர்த்தர் அனுப்புகிறார். அனுப்பின பிறகு இந்த துன்மார்க்கனுக்கு வந்த இந்த நீதியின் சரி கட்டுதல் என்ன? பிரைஸ் தி லார்ட். யாத்திராவும் 12:29 வசனத்தை வாசிங்க. நடுராத்திரியிலே
சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்திலிருந்து முதற் பேரானத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்றையும் கர்த்தர் அழித்தார். ஆமே. இவங்க ஒடுக்கப்பட்டார்கள். எத்தனை வருஷம்? 400 வருஷம், 420 வருஷம் ஒடுக்கப்பட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் பொறுமை உள்ளவராக இருந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு நியாயம் செய்ய, நீதி செய்ய அவர் பிரகாசம் உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமே. பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா. இந்த ஒவ்வொரு வீட்டிலும் அந்த நிலக்காலிலே ரத்தம் பூசப்பட வேண்டும் என்று சொல்லி செய்த பொழுது அவர்கள் பூசினார்கள். சங்காரக்காரன் அதை அழிக்க வரும் பொழுது இதை பூசினவர்களுடைய வீட்டிலே பாதுகாப்பு ஏற்பட்டது. அவர்கள் எல்லாம் கடந்து போனான். ஆனால் அந்த நிலக்காலிலே ரத்தம் பூசப்படாத வீடுகளை சங்காரக்காரன் சங்கரித்து போட்டான், அழித்து போட்டான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. 30வது வசனத்திலே வாசிக்கிறோம், அப்பொழுது பார்வோனும் மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று, சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். துன்மார்க்கருக்கு வரும் பலனை உன் கண்களாய் காண்பாய். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் பெருமை உள்ளவனை, அக்கிரமக்காரரை, அல்லது ஆண்டவரே வீண் வார்த்தைகளை பேசுகிறவர்களை, ஆண்டவரே மூடர்களை நீர் ஆண்டவரே சங்காரம் பண்ணி நீர் அழித்து போடுகிறவராய் இருக்கிறீர். நாங்கள் பொறுமை உள்ளவர்களாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆகவே ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களுக்காக பலியானீர். அதெல்லாம் எங்களுக்கு இப்பொழுது அதை பற்றி எங்களுக்கு அது கவலை இல்லை. ஏனென்றால் உம்மை நோக்கி பார்க்கிறவர்களை பிரகாசம் செய்கிற தேவனாக இருக்கிறேன். இன்னொரு இடத்துல ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் முறுமுறுத்து பேசினார்கள். இன்று காலை கூட நாம் அதை வாசித்தோம். கோராகின் புத்திரர்கள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். என்னாகும் 16:1-3 வரையிலே நாம் பார்க்கும் பொழுது தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். தேவன் பொறுமை உள்ளவராய்த்தான் இருந்தது போல் இருந்தது. ஆனால் நீதியின் சரிக்கட்டுதல் வந்த பொழுதோ அந்த வசனத்திலே பார்க்கிறோம். 31-32 வாசிங்க. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடும் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் ஒருவர் யார் எழும்பினாலும் அது தேவனுக்கு விரோதமாகவே எழும்பியிருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொள்வோம். ஆமென். ஏனென்றால் உங்கள் மேல் அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இது போல பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். என்ன? தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பின துன்மார்க்கனை கர்த்தர் தம்முடைய நீதியின் சரிக்கட்டுதலை காண்பித்தார். நேரம் வரும்பொழுது நாம் பொறுமையோடு தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். 2வது, ஆண்டவர் நீதிமானையோ அவர் சிட்சித்து அவர்கள் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது தப்புவிக்கிறவராக இருக்கிறார். 94வது சங்கீதம் 18வது வசனத்தை வாசிங்க. என் கால்கள் சறுக்கிறது என்று சொல்லும் பொழுது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, என் உள்ளத்திலே விசாரங்கள் பெருகையிலே ஆண்டவரே ஒரு பதட்டம் வருகிறது. ஒரு பிரச்சனை, ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். விசாலமான ஒரு இடத்திலே நான் இருக்கிறது போல இருக்கிறது. ஆண்டவரே கர்த்தாவே, இப்பொழுதோ என்னை சிட்சித்து நீர் மறுபடியுமாக உம்முடைய கிருபையினால் நீர் என்னை பாதுகாக்கிறீர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். தேவ பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபொழுதும் அவர் அழிப்பதில்லை, அவர் சிட்சிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் யாரை அவர் சிட்சிக்கிறார்னா, தம்மை நேசிக்கிற பிள்ளைகளை தான் அவர் சிட்சிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளையை நம்ம என்ன பண்ணுறோம்? சிட்சிக்கிறோம், பெரம்பெடுத்து அடிக்கிறோம், திட்டுறோம். ஏனென்றால் அந்த பிள்ளை நல்ல முறையில் வளர வேண்டும் என்று சொல். ஆண்டவராகிய தேவனும் நம்மை சிட்சிக்கும் பொழுதெல்லாம் என்னை திருத்துவதற்காகவே. ஆமே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் உடனே நம்மை தண்டித்து அல்லது சங்கரிக்கிற தேவன் அல்ல. ஆமே.
நம்மை நீதியின் சரிக்கட்டுதலுக்கு என்ன பண்றாரு, சிட்சிக்கிறார். Praise the Lord. Hallelujah. அன்று பவுல் நியாயப்பிரமாணத்தின்படி தான் வாழ்ந்தார். நியாயப்பிரமாணத்தை மிகவும் உறுதியாய் கடைபிடித்து வந்தவர் பவுல். Praise the Lord. Hallelujah. ஆனால் பவுலை கர்த்தர் சிட்சித்தார், அழித்து போடவில்லை. அப்படிதானே ஆமென். கிறிஸ்தவர்களை சபையை எல்லாவற்றையும் துன்புறுத்தின பவுலை என்ன பண்ணார், சிட்சித்தார். மூன்று நாள் அவருக்கு என்ன தெரியல, கண்ணு தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் கர்த்தர் மறுபடியுமாக அவரை ஹலலியா தூக்கி நிறுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் தேவன் வைத்தார். அம்மேன், ஹல்லேலூயா. ப்ரைஸ் அல்லாட். ஹலலியா. ஆண்டவரே, கர்த்தாவே, உம்முடைய ஆண்டவரே பாதுகாப்பின் கரம், உம்முடைய அன்பின் கரம் எங்களை ஆண்டவரை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். ப்ரைஸ் அல்லாட். ஹலலுயா. பதினேழாம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரத்தில் மௌனத்தில் வாசம் பண்ணிருக்கும். அன்லஸ் த லார்ட் ஹட் கிவன் மீ ஹெல்ப் ஐ கெனாட். ப்ரைஸ் த லார்ட். நான் ஒருபொழுதும் எந்த காரியத்தையும் என்னால் செய்ய முடியாது. ப்ரைஸ் த லார்ட். ஆமென். யூதாவின் புத்தகம் 24 வசனத்தை வாசிங்க. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நீங்கள் வழுவாதபடி உங்களை காப்பதற்கு தேவன் உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தும்படி சில சமயங்களிலே சிட்சிக்கிறவராய் இருக்கிறார். ப்ரைஸ் த லார்ட். ஆமென். நாங்கள் ஆண்டவரே மோசம் போகாதபடி தேவன் ஆண்டவரே கர்த்தாவே எங்களை ஆண்டவரே அப்பா நீர் உம்முடைய கிருபையினாலும் எங்களை நீர் நடத்தி வருகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ப்ரைஸ் த லார்ட். ஆமென். நாம் கவனிக்க வேண்டியது என்ன? ப்ரைஸ் த லார்ட். இந்த வசனத்தில் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், 22 வசனத்தை வாசிங்க. கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும். ஆமென். ஹல்லேலூயா. மை லார்ட் இஸ் ராக் ஆர் மை லார்ட் இஸ் ரெஃப்யூஜ். ஆமென். என்னை ஆண்டவர் பாதுகாக்கிறவராய் எனக்கு அரணாய் துணையாய் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும். ப்ரைஸ் த லார்ட். 13 வசனத்தை வாசிங்களேன். ஆமென். அவர் நம்மளை என்ன பண்றாரு, சிட்சித்து வேத வசனத்தை நமக்கு போதிக்கிறார். ஆமேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்முடைய வேத வசனத்தை நமக்கு தந்து நடத்துகிறார். 119 சங்கீதத்தில் 33 வசனத்திலும் 57 வசனத்திலும் வாசிக்கிறோம், கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழி எனக்கு போதியும் முடிவு பறிந்தும் நான் அதை காத்துக்கொள்ளுவேன். ப்ரைஸ் த லார்ட். 57, கர்த்தாவே நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கை கொள்ளுவேன். ப்ரைஸ் த லார்ட். ஆமென். ஆண்டவரே நான் சிட்சிக்கப்படும் பொழுதெல்லாம் உம்முடைய வசனத்தை கை கொள்ளும்படி எனக்கு கிருபை தாங்க. ப்ரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. 3வது, ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், நான் சும்மா அமர்ந்திருந்தால் போதும். ப்ரைஸ் த லார்ட். ஆமென். நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். அல்லே. கர்த்தர் உங்களை பிரகாசிக்க செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா, இந்த மாலை நேரத்திலும் கூட உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக, உம்முடைய பிரசன்னம் உம்முடைய வல்லமை எங்களை ஆளுகை செய்யும்படியாக எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் எங்களோடு இந்த மாலை வேளையில் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாலை நேரத்திலும் உம்மை ஆராதித்து உம்மை பாடி உம்மை போற்றி துதித்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும். ஆண்டவரே நீர் பிரகாசம் உள்ளவராய் பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறேன். நீதியின் சரிக்கட்டுதலை ஆண்டவரே நீர் நடத்தும் பொழுது துன்மார்க்கனை நீ சங்கரிக்கிறீர். ஆனால் நீதிமானையோ சிட்சித்து அவன் கால்களை ஆண்டவரே கர்த்தாவை சருக்களுக்கு தப்பு வைக்கிறவராக இருக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மாலை நேரத்தில் வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சியை வீடுகளிலே காண்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படி செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.